So hello friends, welcome back to our channel. In a new video, in the video we are going to talk about PC and software inbuilt a video editor software. That is most of the people who know. They will create video. Okay, let's go to the video. First, type here to search irukla anga poite video editor nu type pannunga ungalku app nu potu video editor best match la first la varudhu enakku na video editor open panikiren open panitta piragu adu konja naal avanga load aayita piragu varum vandutta piragu namma enna pannalam inge new video project irukum adha click panikonga adhaavadhu oru blank new project namma create pandrom நம்மளுக்கு இப்போ இமேஜஸ் ஆட் பண்ணனும் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவோட பேர் வைக்கணும் கரெக்ட்டா டைட்டில் நான் என்ன வைக்கறேன்னா நியூ ஏஜ் டோஸ்னு வச்சிருக்கேன் சோ फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் வச்சு முடிச்சாச்சு டைட்டில் வச்சு முடிச்சிட்ட பிறகு தான் நம்மளால இத யூஸே பண்ண முடியற மாதிரி வந்திருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஆட் கொடுக்கணும் நம்ம இத கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிருந்தோம்னா நம்ம திஸ் பிசில இருந்து எடுத்துக்கலாம் creative commons only creative na adhaavadhu or creative ana images adhu ma tick kuduthukonga adha tick kudutha da ungalku nalla images la kedaikum na enna pandrena indha cake click panikiren nammalku ethana cake venumo athana maari neenga click panni add panikala na first insert one kuduthukuren one aita per copying to all your collection all our collection nu varudhu full time aita per nammalo image pathinga inge vandiruchi ipo namba idu eppadi nammalo story board kandu varona neenga click panni ஐட்டம் ட்ராக் பண்ணி இங்க வந்து ப்ராஜெக்ட் லைப்ரரியில இருந்து எடுத்து வந்து இங்க ஸ்டோரி போர்டுல பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல செகண்ட்ஸ் 3.0 அதாவது ஒரு 3 செகண்ட் னு போட்டுருக்கு நம்ம இந்த செகண்ட்ஸ் டியூரேஷனை அதிக பண்ண போறோம் டியூரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த டியூரேஷன் வந்து எனக்கு 5 செகண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது 5 செகண்ட்ஸ் வச்சிரோம் 5 செகண்ட்ஸ் வச்சிர பிறகு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் கூட வைக்கலாம் நமக்கு டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த மாதிரி எத்தனை இமேஜ் இருக்கோ நம்ம ஆட் பண்ணி நமக்கு எங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் சோ फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா எனக்கான ரெண்டு இமேஜ் எக்ஸ்ட்ராவா டவுன்லோட் பண்ணிருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட கிரிட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நம்ம கிட்ட மூணு இமேஜ் இருக்கு கரெக்ட்டா மூணு இமேஜ்னா நம்ம இத ஒரு வியூ மீடியம் கிரிட்லயே வச்சுக்கலாம் இதை வச்சுட்டா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பெருசா இருக்கும் இதுல நாலு வைக்க முடியும் நாலுக்கு மேல போனா இது வந்து பெரிய கிரிட் அதாவது இது வந்து வியூ ஸ்மால் அதாவது எல்லா இமேஜஸ்மே குட்டி குட்டியா தெரியும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இமேஜையும் நம்ம வந்து ஸ்டோரி போர்டில் வந்து எடுத்து போடணும் நான் இங்கே டிராகன் ட்ராப் அதே மாதிரி ரெண்டு இமேஜையும் பண்ணிடுறேன் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து எப்பவுமே நீங்கள் ஒரு இமேஜை போடும்போது உங்களுக்கு எப்பவுமே அது 3 செகண்ட்ஸில் இருக்கும் நீங்கள் தான் அதை வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இந்த வீடியோ வந்து டோட்டலாக வந்து 11 செகண்ட்ஸ் ஏன்னா நம்ம 5, 3, 3 அப்படின்னா 11 செகண்ட்ஸ் வருது அது கரெக்டாக 11 செகண்ட்ஸில் வச்சிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 5 செகண்ட்ஸில் மாறும் இங்கே பாருங்கள் இது 5 செகண்ட்ஸில் மாறிடுச்சு அந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் டியூரேஷனில் போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய கஸ்டம் டைம் கூட கொடுத்துக்கலாம் 7 செகண்ட்ஸுக்கு மேலே கூட நம்மளால கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுத்தா ஒரே இமேஜ் பார்க்கறது நம்மளுக்கு போரிங்காக இருக்கிறதுனால நம்ம 5 செகண்ட்ஸில் அதை வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய கஸ்டமைஸ் ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணுறது பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இது வந்துடும் இது வந்து HTTPS தான் இந்த டெக்ஸ்ட் வேணுமா கேட்குறாங்க நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வேணும் அதனால் நம்ம இதை டெலிட் கொடுப்போம் இதை டெலிட் கொடுக்க முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது குட்டியாக்கிட்டு இது சுத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் வரா மாதிரியே இருக்காது ப்ளே பண்ணாலும் 1 செகண்ட்குள்ளே வரா மாதிரியே உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம இது ரொம்ப சின்னதாக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்க மாதிரியே இப்போ தெரியாது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நேம் மேலே டெக்ஸ்ட்னு போட்டிருக்கா நம்ம இங்கே கண்ட்ரோல் கொடுத்து பேக் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணுறோம் குட்டியா இந்த இமேஜ்ல பேஸ்ட் ஆயிருக்கு நம்ம இதை வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு நம்ம இஷ்டம் தான்
நான் வந்து என்ன பண்றேன்னா லேஅவுட்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைட்டில் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்க பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து அதாவது மிடில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல வந்து அட்வென்ச்சர், கிளாசிக், ஜாய் அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அட்வென்ச்சர்ல வைக்க போறோம். அட்வென்ச்சர் வச்சிட்ட பிறகு அட்வென்ச்சர் அதாவது இது ஒரு ஃபாண்ட் சேஞ்சு, கிளாசிக் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் மாறும். இப்போ அந்த மாதிரி நம்ம வைக்க 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 இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கிளாசிக்ல வைக்க போறோம், ஏன்னா அது வந்து பேக்ரவுண்ட் இருக்கிறது நல்லா பிளர் பண்ணி செமையா தெரியுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெக்ஸ்டர் அதான் இந்த டெக்ஸ்ட் ஒரு டைம் கொஞ்சம் குட்டி ஆக்கிக்கும். ஆக்கிட்ட பிறகு இங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் டெக்ஸ்ட் தெரியணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேக் தெரியணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணோம். இப்ப நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம்ல, இதை நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா சிம்பிளா டன் குடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஓகே, இந்த இதுதான் பார்ட் ஒன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்ட் ஒன். இந்த பார்ட் ஒன் வந்து ரொம்ப பெரிய வீடியோ இருக்கிறதுனால நான் இதை பாதிலே கட் பண்ணிட்டு பார்ட் டூ வந்து நான் ரெண்டாவது ஆஃபா அதாவது நாளைக்கு இந்த வீடியோ இன்னொரு வீடியோ பார்ட் டூவை போடுறேன்.